அவரு குமார் சார் வந்து எல்லா இடத்தையும் கேட்டு விஷயம் இந்த லெப்ட் வெண்டிகல் டயலேஷன் வந்து ஃபுல்லா இருக்கு, என்ன பிரச்சனை எல்லாம் வந்து டயலேஷன் ஆயிருக்கு, வெண்டிகல் எங்க இருக்குங்க, ஹார்ட்ல எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, நிக்கமா இருக்கு, டவுன்வர்ட்ஸ் இருக்கு, ஹார்ட்டோட லோயர் பார்ட்ல இருக்கு உங்களுக்கு, அங்க டயலேஷன் ஆயிருக்கு, என்ன சேஞ்சா இருக்கு. நான் டிசிஎம் பிசினஸ் சொல்றேன், அங்க டைலேஷன் என்னது, விரிஞ்சிருச்சு, எதனால விரியும் உங்களுக்கு, ஒரு புற எதனால விரியும், ஹீட்டா விரியுங்களா, எல்லாமே வரும், மூச்சு வாங்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, டக்கு மயக்கப்பட்டு விழுகிற விஷயமா இருக்கும் உங்களுக்கு. சார் என்ன பயன்படுத்தீங்க நீங்க, மாறுது அப்படின்னா போயிருது, யூட்ரஸ் இருக்கு, யூட்ரஸ் கொலாப்ஸ் ஆயிருது, ஸ்பீன் எனர்ஜி கம்மி, ஹெர்னியா இருக்கு, மேல இருக்கு, கம்மி ஆயிருச்சு, இது விரிஞ்சி கீழே இருக்கு, இதுக்கு எர்த் ஸ்பைக்ஸ் போடலாம், வேற பண்ணலாம், மேல போகணுங்க, போகணும்னா மஸ்ட் வந்து உங்களுடைய உட்டு மேல் வளைச்சி உட்டும் எர்த் ஸ்பைக்ஸ் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து கொஞ்சம் ப்ராங்கலா பண்ணும், பட் சீக்கிரம் சரியா. ஆனா சார் வந்து ரொம்ப எத்தனை சீக்கிரம் பண்ணீங்க சார், த்ரீ மந்த்ஸ் டியூரஸ் பண்ணிருக்கீங்க, ஓகே, ஒரே பாயிண்ட் பண்ணீங்களா நீங்க, இல்ல இல்ல மல்டிபிள் இல்ல சார், ஒரே பாயிண்ட் கன்ஃபியூஸா போட்டு இருந்தீங்களா கேட்டேன், இல்ல அதே பாயிண்ட் தான், 7 பாயிண்ட் நீ போட பாயிண்ட் அதாவதுங்க லெஃப்ட் ஹார்ட்ல வந்து 4 அறைகள் இருக்கு இல்லையா, அதுல ரெண்டு வெண்டிகல் இருக்கு, ஹார்ட்டுக்கு வெண்டிகல், ரெண்டு வெண்டிகல், அதுல வந்து லெஃப்ட் வெண்டிகல் அப்படிங்கிறது இடது வெண்டிகல், லெஃப்ட் சைடு கீழே இருக்கு, அது வந்து ரத்தத்தை பம்ப் பண்ணி அயோட்டா கலப்பக்கூடிய இடம், அந்த அந்த பாதை பம்ப் பண்ணும்போது என்னன்னா ஹார்ட் வந்து என்ன எதனால இதாக ஹார்ட் வந்து என்ன பொருள்களால் ஆக்கப்பட்டது அது தெரியுமா உங்களுக்கு, தசை நார்களால் ஆக்கப்பட்டது, தசை நார்கள், தசைகள் கிடையாது, தசை நார்கள், அதாவது டெண்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று சரிங்களா, அதனால தசை நார்களை வலுப்படுத்தக்கூடிய புள்ளி போடும், தசை நார்கள் வலுப்படுத்தக்கூடிய புள்ளி நம்ம எரிஞ்சு GB34 போடணும், அது போக ஹார்ட்டுக்கு பலம் கொடுக்கக்கூடிய புள்ளி அதே அது என்ன ஆகுதுங்களா, ஜென்ரல் பாயிண்ட் ஹக்கு பஞ்சர் அப்படின்னா ஜென்ரலாக சில பாயிண்ட்ஸ் போட வேண்டியது, அது ரெகுலராக போட்டாகும், யார் வந்தாலும் சரி அந்த பாயிண்ட் ரெகுலராக போடக்கூடிய பாயிண்ட், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, இதுக்காக போடணும், இது மூணு தான் மெயின் பாயிண்ட்டுங்க, மற்ற 3 பாயிண்ட், மற்ற 4 பாயிண்ட் என்ன பாயிண்ட், பொதுவாக எல்லாத்துக்குமே போடக்கூடிய பாயிண்ட், ST36 LA11 ஒன்று தான் இம்யூனிட்டி பாயிண்ட், ST36 போட்டோம்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து சீராகும், அது போக சரி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டீங்க, இன்னும் 3 பாயிண்ட் ரெகுலரா போறேன், V6 V6 இம்யூனிட்டி பாயிண்ட் தானே, SP6 அல்ல, கட்டிகளை கரைக்கக்கூடிய புள்ளி, கட்டிகளை வெளியேற்றக்கூடிய புள்ளி, இதை வந்து ரெகுலரா எல்லாத்துக்கும் போடக்கூடிய, நீங்க எந்த பாயிண்ட் சொல்றீங்க எனக்கு தெரியாது, SP9 இல்லைங்க, SP5 வந்து கட்டிகளை கரைக்கக்கூடிய புள்ளி, மூளையில கட்டி இருந்தாலும் கரைச்சிடும், உடம்புல எந்த இடத்துல கட்டி இருந்தாலும் கரைச்சிடும், போட்டு போட்டா கிடையாது, தொடர்ந்து 3 மாதங்கள் போடும், டியூரேஷன் சார் 3 மாசம், 3 மாசம் டியூரேஷன், எவ்வளவு டேஸ் இல்ல சரி டெய்லி மினிட்ஸ் பண்ணுமா, இந்த மாதிரி நீங்க 90 சிட்டிங் போறது, 100 சிட்டிங் போட்டீங்க அப்படினா ரெண்டு நாளைக்கு ஒருக்க போட்டீங்கன்னா டபுள் டைம் பண்ணிக்கலாம், 30 நாளா 60 நாள்
அதுவும் நாள 120 நாள் 3 மந்த்ஸ் டியூரேஷனுக்கு போடணும். SP5 தான் வந்து கட்டிகளை கரைக்கக்கூடிய புள்ளி. அது பிரெயின்ல கட்டி இருந்தாலும் சரி, அல்லது கேன்சர் கட்டியா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல கட்டி இருந்தாலும் சரி, கரைக்கக்கூடிய SP5 கட்டி கழிவுகளை வெளியேற்றக்கூடிய புள்ளி. கரைஞ்சிருச்சு, கழிவு உள்ள இருக்கு, அப்ப ஹார்ட்ல வந்து அந்த கழிவெல்லாம் இருக்கு. அந்த கழிவுகளை கரைக்கக்கூடிய புள்ளி போட்டோம், அது வெளியேற்றணும்ல, அக்கியன் இருந்தா அதை டிஸ்சார்ஜ் பண்ணணும். கழிவுகள் வெளியேறக்கூடிய இது வந்து 4 வகையில் கழிவுகள் வெளியேறும். நாடு எந்த வகையில் வெளியேறினாலும் பரவாயில்ல, நாடு எந்த வகையில் வெளியேறணும், 4 வகை கழிவுகள் வெளியேறணும். வெளியேறது சளி வந்து மோஷன் வெளியேறதுக்கான வாய்ப்பு இல்ல. அதனால கழிவுகள் வெளியேற வரைக்கும் நான் வந்து காத்திருக்கணும். சில பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டுனா ரொம்ப சளி பிடிச்சிருச்சு அப்படிமா, சளி பிடிச்சதோ ஆகும். ஏன்னா கழிவு வெளியேறது உள்ள போய் காத்து விடுது, அப்ப வெளி வந்தாலும் தெரியும். வெளி வரது நம்ம அரசு பண்ணீங்கன்னா மாத்திரை போட்டு நிறுத்துறீங்க அப்படின்னு என்ன ஆகும், மறுபடியும் அந்த பிரச்சனை இருக்கும். இவ்வளவு நாள் மாத்திரை கொடுத்தாங்க, அவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒரு நல்ல வெளியே எப்படி நல்லாகும், கழிவு அடிச்சு நிறுத்தீங்கன்னா எப்படி நல்லாகும். அதனால கழிவுகள் வெளியேறது வெளியேறும். இதாங்க நான் போட்ட பாயிண்ட். நீங்க 3 मंथ्स போட்டீங்க அப்படினா லெஃப்ட் வெண்ட்ரிகல் டைலேஷன் சரியாயிடும். 3 டிப் சொல்லிட்டாங்க, GP34 சொல்லிட்டாங்க, உங்களுக்கு HI சொல்லிட்டாங்க, PA சொல்லிட்டாங்க, GP34 HI சொல்லிட்டாங்க, அப்புறம் UB67 GP14 போடுங்க, இல்ல கழிவு நீக்கும் புள்ளி தான். இது வந்து டிஃபரன்ஸ் இப்ப இவரோட இது இதே பாயிண்ட் வந்து நான் போட்டீங்க போட்டீங்கன்னா அது வந்து வேரியேஷன் போடுவாங்க. உறுப்பு எதனால ஆகப்பட்டது, உறுப்பு எப்படி செயல்படுது, ரிசல்ட் கிடைச்சு. இப்ப இதுல வந்து கூட வந்து ரத்த ஓட்டம் சரியாகணும் அப்படின்னா நீங்க வந்து பிளஸ் வந்து ரத்த ஓட்டம் சரியா இருந்தா போட்டுக்கலாம். ரத்த ஓட்டம் சரி ஆகல, ரத்தத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குது, ரத்த குழாய் அடைப்பு இருக்குது அப்படின்னா LU9 ST41 இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து ரத்தத்தை ஓட வைக்கக்கூடிய புள்ளி. சரியாயிரும்